சன் எப்போ வந்து ரைஸ் ஆகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆமாம், அதுக்கு ஒரு சன் எப்போ செட் ஆகுதோ அந்த டைமில் வந்து இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ ஈபி கரண்ட்டுக்கு மார்னிங் அப்படின்னா மந்த்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஒரு ஆவரேஜாக வரும்? இல்லை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 மந்த்ஸ் ஒன்ஸ் எப்படியானாலும் எனக்கு ஒரு 15-20 ரூபா வந்துடும். இப்போ 15,000-20,000 ரூபா, ஏன்னா இது வந்து மோட்டர் ஓடிட்டே இருக்கும். லூம் சோலாரால எனக்கு அது வந்து பெனிஃபிட் தான். பெனிஃபிட்ஸ் தான். ஓகே, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் போடலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போடலாம்? நம்ம சன்லைட்டு டிம்மாக இருந்தால் கூட இந்த பம்பு வந்து ஒர்க் ஆகும். அது பேனலோட எஃபிஷியன்சி இது அதான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸுக்கு வந்திருக்கேன் நண்பா. அதாவது நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க, ப்ரோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சோலாரை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் 5 கிராமம் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா இவங்க சோலார் பேனல் வந்து அவுட் சைடு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக சோலார் பேனல்லாம் வீட்டில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். பட் சேம் அதே கான்செப்ட் தான், நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற சோலார் பேனலை வந்து இவங்க அவுட் சைடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு 10 பேனல் வச்சுருக்காங்க. ஒரு பேனல் பாத்தீங்கன்னா 375 வாட்ஸ். சோ இது மாதிரி ஒரு 10 பேனல் வச்சிருக்காங்க. இதுல 8 பேனலோட அந்த பவர் ஜெனரேட் பண்ற பவர் பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா அந்த பக்கம் வந்து பம்ப் செட் இருக்கு. அந்த பம்ப் அந்த மோட்டாருக்கு தான் யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு கரண்ட் பில் எதுவுமே வராது. சேம் கான்செப்ட் தான், வீட்டுக்கு மேல யூஸ் பண்ற பேனல் இவங்க வந்து பம்ப் செட்டுக்கு யூஸ் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து சோலார் பேனல் இருக்கு, மேல யாரி காமிக்க முடியாது. அந்த ஒரிசனுக்காக உங்களுக்கு காமிச்சிரறேன். பட் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். இத எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து சோலார் பேனல் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாம் கனெக்ட் பண்ணி மொத்தம் 10 பேனல். அதுலேருந்து அப்படியே ஒயர் தனியாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதாவது 8 பேனலில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் வழியாட்டம். இன்னும் 2 பேனல்லேருந்து தனியாக ஒயர் கனெக்ட் பண்ணி இன்னும் ஒரு ஒயர் தனியாக எடுத்துருக்காங்க. எடுத்து இங்கே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து வரது மேலே இருக்குது டிசி பேனல். ஸோ டிசிலேருந்து ஏசி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்வெர்டர் இருக்குது. தென் 2 பேட்டரி வச்சுருக்காங்க, 150 AH-ல 2 பேட்டரி வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மோட ஓனர் அண்ணா இருக்காங்க. ஹாய் அண்ணா. ஹாய் சொல்லுங்கள். இங்கே நீங்கள் வந்து சூப்பராக மேலே ஒரு 10 பேனல் போட்டிருக்கீங்க. அதில் வந்து 8 பேனலோட அந்த பவரை பார்த்தீங்கன்னா பம்புக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. தென் 2 பேனலுக்கான பவரை வந்து இந்த மாதிரி லைட்டு இன்வெர்டர் கொடுத்துருக்கீங்க. இது வந்து லைட்டு இந்த மாதிரி உங்கள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அதனால் இது வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் காடாக போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக சாம்பிளுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து முட்டை காடை தான், கறி கடை எதுவுமே கிடையாது. முட்டை கடைக்கு தான் போட்டுட்ருக்கோம். இப்போ முட்டை கொஞ்ச நாளாக போயிட்டுருக்குது, வெளியே கொஞ்சம் சேல்ஸும் போயிட்டுருக்குது. எஸ்பிஎம் ப்ராண்டில் வந்து சேல்ஸுக்கெல்லாம் போயிட்டுருக்குது. எனக்கு இங்கே சுற்றி இபி சோர்ஸ் எதுவும் இல்லாதனால நான் வந்து பேனலை வச்சு யூஸ் பண்ணி அதுலேருந்து இன்வெர்டர் கரண்ட் எடுத்து அப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு அந்த இன்வெர்டரில் வச்சு நமக்கு 2 kV kW அது 2 kV. ஆமாம், 2 kW 2 kV. இதுக்கு நமக்கு இந்த பல்புன்னு இல்லை, வேறு அத்தியாவசியம் இந்த பல்பு கூட போட்டுக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே டிசி பல்பெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அங்கேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காடைகள்லாம் வளர்ந்த காடைகள். இது வளர்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். இது வளர்ந்த ஸ்டேஜ். நேற்றுக்கு பொறிச்ச குஞ்சு கோழி எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குன்னு. காடை குட்டி நேற்றுக்கு தான் குஞ்சு பொறிச்சுலாம். இது பேட்டரி ஃபுல் ஆகிட்டுன்னா அதர்ஸ் கரண்ட் வந்து டைரெக்டாக இங்கே வந்துடும். ஓகே, பேனல்லேருந்து டைரெக்டாகவே வந்து டியூப்ல இருக்க தேவையானது எடுத்துட்டு மிச்சதெல்லாம் இங்கே டைரெக்டாக வந்துடும். இப்போ நமக்கு அப்படி தேவையில்லைங்கிற பட்சத்தில் அது டியூப்லர் போயிட்டு டியூப்லர்லேருந்து யூஸ் ஆகி யூஸ் ஆகி போயிட்டு நைட் அப்போ அந்த பவர் சோர்ஸ் கிடைக்காது. அந்த டைம் உங்கள் பேட்டரியிலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். உள்ளால வந்து நம்ம பார்த்துருப்போம், அண்ணா வந்து சூப்பராக காடை போட்டுருக்காங்க, காடை வளர்க்குறாங்க, மேலே வந்து சோலார் பேனல் வச்சுருக்காங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வந்து ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் தண்ணி வேணும். மெயின் சோர்ஸ் வந்து ஈபி கரண்ட் கண்டிப்பாக வேணும். பட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈவி கரண்ட் இல்லை, அதானே. அதனால சூப்பராக சோலார் பேனல் போட்டிருக்காங்க. அங்கே உள்ள பவரை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி இங்கே வந்து பம்ப் வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படி, இது டைரெக்டாக வந்து ஆன் ஆயிருமா எப்படி? ஆமாம், இது வந்து உங்களுக்கு எப்படின்னா சோலார்லேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து விஎஃப்டிக்கு வரும். விஎஃப்டிலேருந்து நேராகவே இங்கே பம்புக்கு வந்துடும். பம்புக்கு வந்துடும்னா பம்பு வந்து ஏசி பம்பு தான். ஆனால் டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றி இங்கே வந்தோன்னா சன் எப்போ வந்து ரைஸ் ஆகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதுக்கப்புறம் சன் எப்போ செட் ஆகுதோ அந்த டைமில் வந்து இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்ம வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் போய் அதை வந்து அதை கேர் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த விஎஃப்டி பாக்ஸே நமக்கு எல்லா கேரிங்கும் அதுவே பார்த்துக்கும். அதனால் நமக்கு வந்து அது ஒரு ஒர்க்கு வந்து குறைஞ்சது மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டடு ஒரு ஆமாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்டோமேட்டட் அது பண்ணிக்கும். இதில் வேறு டைமிங் செட்டர்லாம் இருக்குது, ஆனால் நான் அது பண்ணலை. இது அந்த டைமுக்கு கரெக்டாக ஓடும், டைமுக்கு அதுவே ஆஃப் ஆகிக்கும். நமக்கு அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. 5 குட்டை இருக்குது. 5 குட்டையில் இந்த 2 குட்டையும் பெரிய குட்டை, அந்த 3 குட்டையும் சின்ன குட்டை. இதில் வந்து நமக்கு சம்மர்சபிள் பம்பு இருக்குது பார்த்து. இதில் நமக்கு சம்மர்சபிள் பம்பு இருக்குது, இதில் மோனோ பிளாக் இருக்குது. ரெண்டுமே 3 HP தான். ஓகே, உள்ளே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் நம்ம பார்த்தோம். அந்த சேஞ்ச் ஓவர் எதுக்குன்னா
அங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டை வந்து எனக்கு இப்போ சமர்சபிள் ஓடணும்னா அதுக்கு மாற்றி விட்டுருவேன். சப்போஸ் சமர்சபிள் எனக்கு தேவையில்லை, அந்த தண்ணியை வந்து இங்கேருந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா மோனோ பிளாக்கை பட்டு இங்கேருந்து எடுத்துக்குவேன். சூப்பர். இங்கே அதாவது ஃபில் பண்ணுறதுக்கு சமர்சபிளை யூஸ் பண்ணிக்குவேன், மோனோ பிளாக்கை வச்சு அவுட்லெட் எடுத்துக்குவேன். தண்ணி இப்போ எனக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும், சக் பண்ணி எடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணி எடுத்துருவேன். அப்போ சேஞ்ச் ஓவர் மட்டும் மாற்றின போது எனக்கு அந்த பவர் இங்கே வந்துடும். ஓகே சூப்பர். அப்போ 2-in-1 ஒரே இதில் ரெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. அந்த மாதிரி அதாவது இதுக்கு எந்த ஒரு கரண்ட்டுமே நீங்கள் கரண்ட் பில்லே உங்களுக்கு வராதுல்ல? சூப்பர். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் பில்லே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, டைரக்ட் சோர்ஸ் தான் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு இபி கரண்ட் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக சோலார் பேனல்னு வர பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேண்ணா, இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு டோட்டலாக? இன்ஸ்டால் பண்ணும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 கிட்ட ஆச்சு. 2.5 lakhs. ஆமாம் ஆச்சு. எனக்கு லூம் சோலார் தான் நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பண்ணி தந்தது. ஃப்ரெண்டுனா நம்ம பிரதர் தான் அவர். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த லூம் சோலார் இது இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? அரௌண்ட் 1 year ஆக போகுது. 1 year ஆகுது. இதுவரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் வராது எனக்கு. சோலாரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது இவ்வளோ நாளும் தண்ணிக்கும் தட்டுப்பாடு இல்லை, சோலார்லேயும் ப்ராப்ளம் இல்லை, அது பாட்டு ஓடி ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஓகே. ஒன்ஸ் அந்த பேனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு? கண்டிப்பாக ஓடுது. 1 year எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஓகே ஓகே. இப்போ இபி கரண்ட்டுக்கு மார்னிங் அப்படின்னா மந்த்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஒரு ஆவரேஜாக வரும்? இல்லை, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 months ஒன்ஸ் எப்படியானாலும் எனக்கு ஒரு 15-20 rupees வந்துடும். இப்போ 15,000-20,000. ஏன்னா இது வந்து மோட்டர் ஓடிட்டே இருக்கும். லூம் சோலாரால எனக்கு அது வந்து பெனிஃபிட் தான். பெனிஃபிட்ஸ் தான். ஓகேண்ணா, சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது இவங்க வந்து உண்மையிலே இங்கே ஒரு ஃபார்ம் வச்சு லூம் சோலார் பேனலை யூஸ் பண்ணி பெனிஃபிட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலில் சுத்தமாக அவேர்னஸே கிடையாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால்மெண்ட் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். கரெக்டாக தானே? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அதிகம். பட் ஃபியூச்சர் நம்ம போகும்போது எந்த ஒரு இபி கரண்ட்டு பே பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். எந்த சோலார் பேனல் எடுத்தாலும் சரி, இதுதான் எடுக்கணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் பேனல் வந்து குவாலிட்டியான பேனல்லாம்னு பாருங்கள். நான் நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months தான் நான் சர்ச் பண்ணி கடைசியில் பார்க்கும்போது லூம் சோலார் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன் நான் அதை எடுத்தேன். அப்போ நம்ம பிரதர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டாக சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணாச்சுன்னா பக்காவாக நமக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா. அதே போல் தான் இப்பவும் போயிட்டுருக்கு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. நான் இந்த லூம் சோலார் பேனலில் வந்து பிளேஸ் பண்ண சார் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே லூம் சோலார் டிஸ்ட்ரிபியூட்டர். சோலார் பேனல்னு சொன்னாலே ஒரு அவேர்னஸ்ஸே கிரியேட் ஆகாமல் இருக்காங்க. பட் சிட்டி சைடில் ஓகே, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு வரல. போடுறவங்க போட்டு வந்து இப்போ மாதம் மாதம் இவி பில்லே அவங்க இல்லாமல் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கலாம், மாதத்துக்கு 15,000-20,000 அவங்களுக்கு கரண்ட் பில்லே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்னும் நிறைய மக்கள் அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை கொஞ்சம் ஹை எண்ட் பீப்புள்ஸ் இல்லை ரொம்ப லோ பீப்புள்ஸாக இருக்காங்க, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் போடலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போடலாம்? மினிமம் வந்து ஒரு 45,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து 1 kW முழுக்க போடணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதுக்கு மேலே தான் அடுத்த சிஸ்டம் எல்லாமே இருக்குது. 1 lakh இருக்குது, 1,60,000 இருக்குது. 2 kW 3 kW போக போக 2 lakh 3 lakh இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட கஸ்டமரோட தேவை என்னவோ அதை பொறுத்து இருக்கும். அவங்களோட யூனிட் கன்சம்ஷன் ஒரு 2 months இருக்கா எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம சோலார் சிஸ்டம் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்றவாறு தான் சிஸ்டம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே ஓகே. அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, அவங்க வீட்டில் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேனல்ஸ் அதிகமாக போட வேண்டியது வரும். அதான் அடிப்படை அதிகமாக போட வேண்டியது. அப்போ வந்து காஸ்ட்டும் அதிகமாக வரும். இப்போ மினிமம் ஒரு இப்போ இதில் போட்டிருக்கீங்க 10 panel போட்டிருக்கீங்க, ஒரு பேனல் வந்து 375 watts, அதில் ஒரு 3 panel இல்லை 2 panel இல்லை 1 panel கூட வீட்டில் போட்டால் அவங்க வந்து ரன் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனலில் வந்து பிக் பண்ணி அவங்க போடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஒரு பேனல் மட்டும் இல்லை, ஒரு பேனல் அது கூட இன்வெர்டர் சோலார் ஒன்று வேணும், ஒரு பேட்டரி வேணும். எவ்வளோ வந்துச்சுனா ஒரு 45,000 அதுலேருந்து ஸ்டார்டிங் வருது. 45,000. ஆமாம். இப்போ பேட்டரி எல்லாம் போடுறது வந்து ஆஃப் கிரேட் சிஸ்டம். இது இது பேட்டரியே இல்லாமல் வெறும் ஆன் கிரேடில் பேனலை மட்டும் யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து இப்போ நம்ம லைட்டு பற்ற வச்சா அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்? லூம் சோலார் பொறுத்த வரைக்கும் ஏசி பேனல் அப்படின்னு வச்சுருக்காங்க, அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26,000 அந்த மாதிரி வரும். அதுலேருந்து ஒரு பேனல் ஈச் பேனல் அது வந்து இண்டிவிஜுவல் பேனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனல், 2 panel, 3 panel, அது கிலோவாட் ரேஞ்ச் கிடையாது. 1 kW 3 panel போடணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேனல் 26,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். மற்றபடி ஆன் கிரிட்டில் என்ன ஒரு ட்ராபேக்னா கரண்ட் போச்சுன்னா வேலை செய்யாது, அது ஒரு ட்ராபேக், மெயின் ட்ராபேக் அது. ஆமாம். ஆஃப் கிரிட் வந்து அப்படி கிடையாது, ஆஃப் கிரிட்டில் வந்து கரண்ட் இருக்குதோ இல்லையோ பேட்டரி சோலார் பவர் இதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சோலார் பேனலை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாவோட நம்பர் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ணாவோட பேர் வந்து அனீஷ், ரைட்? உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்கண்ணா? என்னோட ஆஃபீஸ் வந்து ஆசாரிப்பாளம் மெடிக்கல் காலேஜ்
ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்குது. ஓகே ஓகே. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து லூம் சோலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சன்லைட்டு டிம்மாக இருந்தால் கூட இந்த பம்பு வந்து ஒர்க் ஆகும். அது பேனலோட எஃபிஷியன்சி இது அதான். அதர் பிராண்ட் பேனல்லாம் இருக்குது, இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்லாம் போட்டிங்கன்னா டிம் ஆகும் போதும் க்ளவுடி கண்டிஷன்ஸ்லேயும் ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியலை, கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் இது பார்த்திங்க இப்போ வந்து ரொம்ப ஹீட்லாம் இல்லை, ரொம்ப வெளிச்சமாக இல்லை, ஆனால் பம்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த லூம் சோலார் பேனலோட ஒரு பெனிஃபிட்னு நம்ம எடுத்துக்கலாம். 10 பேனல் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோவாட் பக்கம் போட்டிருப்போம். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஒரு நாள் வந்து 15 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதுல்ல, ஆவரேஜாக கிடைக்கும். ஆமாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இபி கரண்ட்டுக்கான சோர்ஸுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு வசதி இருக்காது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து வெளியேண்டு கரண்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாரண்டி கொடுக்குறாங்க ஷுவரா லூம் சோலாரில். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாச்சும் பேனல் போடணும், இந்த லூம் சோலாரில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம், அங்கே போட்டிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சுட்டேன். இது வந்து ஃபுல்லி வந்து வீடு இருக்க ஏரியாவே கிடையாது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி சோர்ஸுமே இல்லை, நீங்கள் பார்க்கலாம். பட் அங்கே வந்து பேனல் போட்டு சூப்பராக இவங்க பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோ சந்திப்போம். அதுவரை பை பாய்.